திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச கல்யாண வருக மகோதவம் பெரும்பான்மை சமுதாய மக்களை பதட்டத்தில் ஆழ்த்த வேண்டும் என்ற மனோபாவத்தில் ராமநவமி அன்று ராமர் புகழ் பாடும் அயோத்தியா மண்டபத்தை கைப்பற்றிய திமுக அரசுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது பற்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இந்து சமயத்தின் அறநிலையம் என்பது நம் பண்டை தமிழரின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வழிமுறைகளையும் பேணி காப்பதற்கா அல்லது குழி தோண்டி புதைப்பதற்கா என்ற பெரும் கேள்வி தற்போது எழுந்துள்ளது மேற்கு மாம்பலத்தில் உள்ள புகழ்பெற்ற பஜனை மற்றும் பிரசங்க மண்டபமான அயோத்தியா மண்டபத்தை காவல்துறையினரின் கடுமையான அடக்குமுறையை செயல்படுத்தி கைப்பற்றி பூட்டு போட்டுள்ளனர் பகவான் ராமரின் பெயரால் பஜனைகள் நடைபெறும் அயோத்தியா மண்டபத்தை கைப்பற்றி இனி அங்கே சத்சங்கங்களும் கிருக்கூட்டங்களும் பஜனைகளும் நடைபெறாமல் தடுப்பதில் திமுக அரசு அதிக அக்கறை காட்டி காவல்துறை மூலம் அடக்குமுறையை ஏவிவிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது தமிழ் மக்களின் மனதை எல்லாம் புண்படுத்த வேண்டும் பெரும்பான்மை சமுதாய மக்களை பெரும் பதட்டத்தில் ஆழ்த்த வேண்டும் என்ற மனோபாவத்தில் ராம நவமி அன்று ராமர் புகழ் பாடும் அயோத்தியா மண்டபத்தை கைப்பற்றியிருக்கிறது திமுக அரசு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவர்கள் பழந்தமிழர் வாழ்வியல் நெறிமுறைகளை கொச்சைப்படுத்துவதை தொடர்ந்து செய்து வருகின்றனர் கோவில்களை கடந்து பஜனைகள் சத்சங்கங்கள் திருக்கூட்டங்கள் மூலம் பக்தியை பரப்பும் மண்டபங்களிலும் தங்கள் கைவரிசையை காட்டுகிறார்கள் இந்து அறநிலையத்துறையின் சட்டப்படி கடவுளரின் திருவுருவச் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தப்படும் இடங்களில் மட்டும்தான் அறநிலையத்துறை சட்டம் செல்லுபடியாகும் அவற்றை கையகப்படுத்த முடியும் அயோத்தியா மண்டபத்தில் இறைவன் திருமேனி சிலை கூட இருக்கவில்லை ஆகவே அரசின் இந்த நடவடிக்கையை பாஜக வன்மையாக கண்டிப்பதாக தனது அறிக்கையில் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்